வணக்கம் அன்பு சொந்தங்களே. சாதாரணமாக நாங்கள் பாவிக்கக்கூடிய பல் துலக்கும் அந்த உபகரணம் பிரஷஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இந்த பல் துலக்கிகள் மூலம் பாக்டீரியாக்கள் பரவக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்று ஆய்விலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுதெல்லாம் மேலை நாடுகளில் இருந்த நடைமுறை இப்பொழுது அநேகமாக எல்லா நாடுகளுக்கும் அந்த வசதி வந்திருக்கிறது. அதாவது குளியலறையும் கழிவறையும் ஒரே இடத்திலே இருக்கக்கூடிய விதமாக இப்பொழுதெல்லாம் நவீன தொடர்மாடி கட்டிடங்கள் வீடுகளெல்லாம் நவீன வடிவமைப்பிலே அதுவற்றை கட்டுகின்ற பொழுது குளியலறையும் கழிவறையும் ஒரே இடத்திலே இருக்கக்கூடிய மாதிரி இப்பொழுதெல்லாம் இருக்கின்றன. இது சர்வசாதாரணம். இதுக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்வியல் முறையில் அதை நாங்கள் பழக்கப்படுத்தி கொண்டு விட்டோம். ஆனால் இங்கே தான் பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். அமெரிக்காவில் செய்யப்பட்ட ஒரு ஆய்விலேயே வந்து உங்களுடைய குளியலறையும் கழிவறையும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய அந்த விதமாக இருக்கக்கூடிய இடங்களிலே நாங்கள் குளிப்பதும் ஒரே இடத்திலே தான். அங்கே அங்கே ஒரு மூலையிலே வந்து நாங்கள் எங்களுடைய பல் துலக்கிகளை நாங்கள் வைத்திருப்போம். இது ஒரு வசதிக்காக, ஒரு நடைமுறை வசதிக்காக இருக்கிறது. நாங்கள் பல் துலக்கி விட்டு அந்த பல் துலக்கி அந்த ப்ரஷ்ஷையும் அதே இடத்திலே வைக்கின்ற பொழுது எங்களுடைய கழிவறையிலிருந்து அந்த தமிழில் நான் நினைக்கின்றேன் அந்த வாட்டர் க்ளோசெட் என்பதற்கு நீர் இறக்கி பொறி மேலகூடும் என்று சிறிய வயதிலே படித்த ஞாபகம். தவறென்றால் யாராவது பின்னூட்டத்தில் திருத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது புதிய பேர் ஏதாவது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தார். நாங்கள் காலை கடன்களை முடிக்கின்ற பொழுது மலம் கழித்து விட்டு நாங்கள் ஃப்ளாஷ் பண்ணுவோம். மலகூடத்தை ஃப்ளாஷ் பண்ணுவோம். ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு அந்த மலக்குழியினுடைய மூடியே மூடுவதற்கு சில பேர் மறந்து விடுவார்கள். சில பேருக்கு அது பழக்கமே இல்லாமல் இருக்கும். அப்படியே இருந்து விட்டுலம்பி வருவது என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. இது கூடாது என்று சொல்லுகின்றார்கள். நீங்கள் மலம் கழித்து விட்டு தண்ணீரை ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு மலக்குழியினுடைய மூடியை நீங்கள் மூடாமல் விட்டுவிட்டால் உங்களுடைய கழிவுகளிலிருந்து வரக்கூடிய வாயுக்கள், இந்த வாயுக்களிலே இருந்து வரக்கூடிய சிறிய நுண்கிருமிகள், வைரஸ் வகையான நுண்கிருமிகள் காற்றிலே பரவி அதே அறைக்குள் இருக்கக்கூடிய உங்களுடைய பல் துலக்கியிலே ப்ரஷஸிலே போய் அது படியும் என்று சொல்லுகின்றார்கள். அமெரிக்காவில் நடத்தப்பட்ட ஆய்வொன்றிலே சுமார் 34 பல் துலக்கிகளை அவர்கள் ஆராய்ந்து பார்த்ததில் அது 600 விதமான நுண்கிருமிகள் அந்த பல் துலக்கிகளிலே இருந்ததை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அதனால் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இவ்வாறான சூழ்நிலையிலே வாழ்பவர்கள், மலக்கூடமும் குளியலறையும் ஒரே அறையிலே இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே வாழ்பவர்கள் கூடுமானவரை உங்களுடைய பல் துலக்கிகளை, உங்களுடைய ப்ரஷஸை மலக்குழியிலிருந்து அந்த ஓட்ட குளோசர் அந்த பேசனுக்கு அதிலிருந்து எவ்வளவு தூரம் தொலைவிலே வைக்க முடியுமோ அவ்வளவு தொலைவிலே வைத்தீர்களானால் இந்த மலக்குழியிலிருந்து வரக்கூடிய அந்த அசுத்த வாயுவோடு பரவி காற்றிலே பரவக்கூடிய நுண்கிருமிகள் உங்களுடைய பல் துலக்கிகளை அடைவது கொஞ்சம் தடுக்கப்படும் என்று சொல்லுகின்றார்கள். இது ஒரு விடயமாக இருக்கிறது. இன்னொரு விடயம், இவ்வாறான குளியலறைகளிலே நாங்கள் பாவிக்கக்கூடிய ஷவர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். எனக்கு அதுக்கு தமிழ் பெயர் தெரியாது. யாராவது தெரிந்தால் பின்னூட்டத்திலே குறிப்பிடுங்கள். இந்த ஷவரிலே கூட பாக்டீரியாக்கள் படியும் என்று சொல்லுகின்றார்கள். அதே போல் தண்ணீரில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு அது கூட படைப்படையாக வெள்ளை வெள்ளையாக படியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நம் நாட்டிலே இது அதிகமான பிரச்சனை இருக்கிறது. மேலை நாடுகளில் கொஞ்சம் குறைவேனென்றால் இந்த மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய நீரிலே இருக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பை குறைத்து விடுவார்கள். ஏதாவது மருந்தை போட்டு அது மென்னீராக இருக்கும். நம் நாட்டில் இருக்கக்கூடியதைப் போல் வெந்நீராக இருக்காது. சுண்ணாம்பு கூடிய நீராக இருப்பது என்பது குறை. ஆனால் மேலை நாடுகளில் இந்த பிரச்சனை குறைவாக இருந்தாலும் இருக்கிறது இல்லை என்றில்லை. இவ்வாறான அந்த ஷவரை கூட நீங்கள் அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். எப்படி சுத்தம் செய்வது என்று சொல்லி சொன்னால், விநாகிரி இருக்கிறது அல்லவா, வினீகர், அந்த விநாகிரியை வந்து ஒரு 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 நெகிழி பையிலே நீங்கள் கொஞ்சம் விநாகிரியை ஊற்றிவிட்டு அந்த விநாகிரிக்குள் உங்களுடைய துஷ், அந்த தண்ணீர் வரக்கூடிய அந்த துவாரங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியை அந்த விநாகிரிக்குள் அமிழ்த்தி விட வேண்டும். ஒரு 2-3 மணத்தியாலங்கள் அதிலே நீங்கள் வைத்துவிட்டு சவர்க்காரம் தண்ணீர் கலந்த கலவையால் அதை சுத்தம் செய்தால் அந்த சுண்ணாம்பு படிமங்களும் போய்விடும், இந்த பாக்டீரியாக்களும் அகற்றப்பட்டு விடும் என்று சொல்லுகின்றார்கள். இதை அடிக்கடி நீங்கள் 2-3 வாரங்களுக்கு ஒரு முறை செய்ய வேண்டும் என்று அவர்கள் அதை ஒரு ஆலோசனையாக சொல்லுகின்றார்கள். அதே போல் இந்த உங்களுடைய பல் துலக்கிகள் இருக்கிறது அல்லவா, இந்த பல் துலக்கிகளை நீங்கள் குறைந்தது 3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது மாற்றிவிட வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். ஒரே பல் துலக்கியை வைத்து வருடக்கணக்காக பாவிப்பது என்பதை விடுத்து 3 மாதங்களுக்கு ஒரு முறையாவது நீங்கள் உங்களுடைய பல் துலக்கிகளை மாற்றி புதிய புதிய பல் துலக்கிகளை மாற்ற வேண்டும் என்பது ஆலோசனையாக சொல்லப்படுகிறது.
ஒரு நாளாந்த வாழ்வியலே பயன்தரக்கூடிய ஒரு தகவலாக இருந்தால் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைத்து மீண்டும் சந்திக்கலாம்.